அண்ணா அண்ணா இருக்கலாம். உன் குட்டி பாம்பு உள்ள போச்சுல, அதுலயே தான் பெரிய பாம்பு அதுல சுருண்டு கிடக்கு. என் கை சைஸுக்கு இருக்கு. லெஃப்ட் சைடுங்கிறது அங்கெல்லாம் இருக்கு. நமக்கு உள்ள இன்னொரு இது இருக்கும். ஓய் இதெல்லாம் போடாதீங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஹரி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீக்ல இந்த ஒரு மவுண்டெயின்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்ரோன் விட்டாரு. ஸோ கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சு. அந்த டைமில் சாஃப்ட் லேண்ட் பண்ண முடியாமல் அது கொஞ்சம் சிக்னல் லாஸ்ட் ஆகி சம்வேர் இங்கே எங்கேயோ விழுந்துருச்சு. ஸோ அதை தேடி தான் ஒரு பயணமாக வந்திருக்கோம். ஸோ அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம இன்ஸ்பயர் நேச்சர் அஃபிஷியல் ஃப்ராங்கின் ப்ரோ வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்களோட அந்த முயற்சினால் இப்போ நம்ம வந்து அதை தேட போகிறோம். கிட்டத்தட்ட வந்து அந்த லாங்டிடியூட் லாங்டிடியூட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ட்ரோனில் ஒரு வாட்டி அதை அந்த ஏரியா கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுலேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறலாம். தப்பான ரூட்டில் ஏறிடக்கூடாது பார்த்தீங்களா. நிலைமையில் இருக்குது ஒன்றும் தெரியல ப்ரோ. தேடிட்டுருக்கோம், தேடுதல் தேடும் வேட்டை. டட டடங் கைஸ் பாருங்கள், தேடுதல் வேட்டைக்கு எத்தனை பேருன்னு. நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குங்க ஆக்சுவலாக. இப்போ கீழே இருந்த நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காயெலாம் இருந்துச்சு. இது வெறிச்சோடி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஸ்லைஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கேயும் பக்கரையில் இது இருக்கு, தண்ணியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ட்ரோன் கிடைச்சா செலவு உண்டு. க்ளோஸ் அப் ஷாட் ஆகணும். ஒரு போட்டோல இன்னும் இங்கே பெரியது செட்டாகுதான் பார்ப்போம். காய்ஸ் வந்த கேப்ல போட்டோவும் எடுத்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா, எப்படி எடுத்தான்னு போட்டோவை நான் அதில் ஆட் பண்றேன். தெரியாம ஒண்ணுமே எடுக்கல. நம்ம வந்து அந்த லொக்கேஷன் வந்து போட்டோ அனுப்பி கொடுத்துருக்காங்க ஜிபிஎஸ் மூலமா. இதுதான் ஸ்பாட்டு. தெரியல தெரியல, பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. இப்படி எல்லாம் காட்டுது ஹோம் லொக்கேஷன். ஆக்சுவலா அவங்க நின்னு விட்ட இடம் இவங்களுக்கு தெரியும். சோ அதோட லெஃப்ட் சைடுல தான் அங்க காட்டுது. லெஃப்ட் சைடுங்கிறது அங்கெல்லாம் இருக்கு. ரோடு அங்கெல்லாம் இருக்கு. ரோடு அங்க இருக்குண்ணே. ஓகே மறுபடியும் மேல ஏறி போவோம். விட்டு பார்த்தோம், அது வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால கொஞ்சம் மேல போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அந்த ட்ரோனோட கலரை வச்சு இப்ப ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கும். ஸோ சிமெண்ட் கலர் அப்படின்ற மாதிரி அதோட மாடல் நம்பர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிய வந்தது. இப்போ வாங்க ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாதை இருக்குன்னு தெரியல, இப்படியெல்லாம் இருக்கு. ஓகே, சுக்கராரி தானே? இந்த கிறிஸ்மஸுக்கு வெட்டாம போட்டுருக்காங்களோ. பாதை இருக்கா இல்லையா? வேற பாதை வழியா போமா? ஸோ விக்னேஷ் வந்து மேப் மூலமாக அந்த லாங்டிடியூட் லேட்டிடியூட் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, எப்படியோ நமக்கு கிடைச்சா சரி. சரி நம்ம மேலே போவோம். ஆக்சுவலாக பாதியில் மட்டும் தேடினா பத்தாது, சைட்ல எங்கேயாவது கிடக்கும். போகும்போது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பார்த்து தாங்க போகணும். அந்த சைடா எப்படி தெரியும்? மகா மாறி போயிடப்படாது. பாதி வழியில இறங்கி இந்த பாதை வழியாக போயிடும். அவங்க போறது கொஞ்சம் ரிஸ்கான பாதையா இருக்கு. இங்கேயுமே ஏதோ சவுட்டணும், என்ன எதுனே தெரில. சும்மா குத்து மதிப்பாக தான் சவுட்டி போயிட்டுருக்கோம். கீழே இறங்கும் போது தான் நல்லா சறுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ட்ரெக்கிங் அடிக்கடி பண்ணணுங்க, உடம்புக்கு நல்லது. இது அந்த வீடு. ஸோ ஹைச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நின்ன இடம் தெரியாது. அதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுல ஒரு ஏரோ, அதில் தான் வந்து கிடக்குது. ஜிபிஎஸ் மூலமாக இப்போ கடைசியாக வந்து காமிச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த ஏரியா தான் போகணும். சரி போமா நம்ம போ. அண்ணா இருக்கா வீடு? ம் ம் வீடு இருக்கா? ஆமாம், வீட்டில் வந்து நேரம் மேலே
அங்க கொஞ்சம் மரம் இருக்கு, அந்த மரம் தானே? இந்த இந்த மரம் இந்த கூட்டம் வந்து அதானே? ஆமா. இந்த வீடு இருக்கு, இந்த வீடு அண்ணா இருக்கா? ஆமா. வீட்டுல இருந்து நேர் மேல மரம் நிக்கி, இந்த ஒண்ணு இந்த மரமா இருக்கணும், இல்லாட்ட அந்த மேல அண்ணா கூட்டமா இருக்க மரமா இருக்கணும். இந்த ஒரு நிமிஷம், வீடு என்ன இருக்கு? சீட் அங்க இருக்கு. கரெக்ட். அப்ப அந்த சைடு தான் காட்டுது. இந்த மரம் இருக்கா? இந்த மரத்துக்கு மேல ஆனா அவரு நிக்கல. ஆமா, அந்த பக்கம். சரி, அப்ப அங்க போயிருமா? ஆமா. ஹச்சுனா வந்து அவங்க நின்ன இடம் அப்படிதானே? ஆமா. ஆ சரி, ஹெலிகாப்டர் நின்ன இடம். சரி, அப்படியே சரி, ரைவும் ஒருத்தனை காணல, அங்க போயிடணும். சரி, அப்படியே தாவி தாவி போவோம். கைஸ் வாங்க. வித்தியாசமாதான் உள்ள இறங்கி தேடினா வந்து மரத்துல பாதையில தேடினா கண்டிப்பா கிடைக்காது. பாதையில கிடைக்காது, அது தெரியும். ஆனா அந்த மரம் இன்னும் அந்த மேப்ல காணிக்க ஓடி இவ்வளவு மரம் இங்க நிக்கின்னு பாக்கணும். அது வந்து பிளாட் ஆயில இருக்கு, இங்க தானே மரம் புத்தானி. அண்ணே, அது இன்னும் இங்கேயும் மரம் நிக்கி. ஆனா அந்த வீட்ல இருந்து நம்ம லொகேஷனுக்கு எவ்வளவு தூரம்னு பாருங்க. அடுத்து நம்ம வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணி பார்த்தறலாம். காய்ஸ், அடுத்த லெவலுக்கு உள்ள ஏறிட்டோம். இந்த மரம் தெரியுது பாத்தீங்களா, கீழே இருந்து நம்ம மேல வந்து. ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப புத்திர ஏத்தம் இல்லாமல் நம்ம ஸ்லாங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அறிவு கூர்மையில தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், விக்னேஷோட அறிவு கூர்மை எல்லாமே ரெக்கார்டு தான், வீடியோ பதிஞ்சிட்டே இருக்கும். யார் யார் என்ன வேலை செஞ்சா, இல்லை அதான் யார் யார் என்ன வேலை செஞ்சா, இவன் எப்பேற்பட்ட துப்பறி வாழ்னு சொல்லிட்டு தெரியல எல்லாருக்கும். என்ன இவ்வளவு நேரம் சாஃப்டா போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஹார்டான ட்ரக்கா இருக்கு. அண்ணா எங்க போறீங்க? இந்த மரம் வந்து இது இல்லாட்டா இது இதுல நல்லா தேடுவோமா? யாரிட்டே இருக்காம தேடுவோம். கரெக்டா ஏரியா பார்த்தோம்னா தேட ஆரம்பிச்சிரும். ஆமா, இப்ப அங்க தான் வந்தாச்சுல. நம்ம வெயிட் பண்ணுங்க, நம்ம மகா சுத்தி தேடுவோம். இந்த லாஞ்சிட்யூட் எல்லாம் செக் பண்ணிரோம். இனி செக் பண்ணுங்க. 88ல காணிக்காம பாப்போம். गाइस, இந்த ஏரியால எதா கிடக்குனா தேடுவோம். ஆஷ் கலர் ஐட்டம் போட்டு போட்டு உள்ள போய் ஏதாவது இடத்துல நில்லலாம். நான் செக் பண்ணுங்க. ஆ, இந்த வீடியோ எடுத்து அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுங்க. கன்ஃபார்ம் பாருங்க, உங்க போய் எவ்வளவு பெரிய அறிவு வச்சுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, விடுதலாம். நீங்க தப்பான ஃபீல்ட்ல வந்து இது பண்ணிட்டீங்க. ஆமா, இப்படியே ஏதா தேட விட்டுறீங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் மேல போணும் இந்த மேப்ல. ஆக்சுவலா இந்த மலையில வந்து நிறைய இந்த நெல்லிக்காய் மரம் இருக்குங்க. கீழ இருக்கக்கூடிய மரங்கள்ல எல்லாம் நெல்லிக்காய் இருக்கு, மேல வர வர இல்ல. ஆக்சுவலா வந்துட்டோம், இங்க இருக்கோம். இங்க இருக்கு கைஸ். கொஞ்சம் ரத்தம் ஊறும், ரெண்டு நெல்லிக்காயை பறிச்சு போட்ட வேண்டியதான். கிலோமீட்டர் மேல போனோம். டவர் இருக்கு அவ்வளவுதானுங்க? டவர் இருக்குல்ல? ஓகே காய்ஸ், ஐட்டம் கோப்ரோவே சூடாயிட்டு இன்னும் மேல போண்டே இருக்கு. ஸோ அங்க நிக்காங்க பாருங்க, அங்கதான் போனோம். தேடி வந்து கண்டுபிடிப்போம். அண்ணாச்சி காய்ஸ், ஒரு மாதிரிப்பட்ட பாதையிலே ஏறும். இந்த ரிஸ்கே வந்து இறங்கும் போது தான் இருக்கு. வாமக்கா. ஆ, நெல் காய்ஸ், இந்த ரணங்களத்தையும் கிளிகிளப்பு நெல்லிக்காய் கிடச்சிருக்கு மேலே. ஃபோனை வச்சுட்டு இறந்தா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற முடியும். அவையில் போகிற அங்கே வர முடியும். ஆமாம், அடிச்சு விழுந்து.
காய்ஸ், மலை ஏறி ஏறி இப்போ இன்னொரு ஸ்பாட்ல வந்திருக்கோம். அருமையான ஒரு ஸ்பாட், ஒரு நிழலுக்கு வேண்டி ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கும். ஒரு மரத்தோட அருமை என்னைக்கு தான் தெரியுது. ஆமா, ஒரு மரம் எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில. இப்போ எங்களுக்கு கரெக்டா கிளியர் ஆச்சு. கரெக்ட், நேச்சர் எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து அதான் நம்ம இன்ஸ்பயர் நேச்சர். ஆமா, இன்ஸ்பயர் நேச்சர், அதை வச்சுதான் அவங்க வந்து பேஜே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மொட்டை வெயில்ல நம்ம அண்ணன் இருக்காரு. ஆக்சுவலா அவங்களுக்கு ரிங்ல இருந்து பழக்கம் ஆயிருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அண்ணா அதில் இருக்குமே, இப்போ குட்டி பாம்பு உள்ளே போச்சுல, அதிலே தான் பெரிய பாம்பு அதில் சுருண்டு கிடக்கு. என் கை சைஸுக்கு இருக்குது பாத்தியா நீ? ஆமாம், நீ அந்த பாறையில் மட்டும் காலை வச்சு பாரு. இல்லை, நீங்கள் இடத்த காணிங்க, நீங்கள் போயிட்டு ரெண்டு பாறைக்கு சென்றலவே அதிலே தான் இருக்கு, அதிலே தானே இருக்கு. அதுதான் அதுதான் பாம்பு தான், சுருண்டு இருக்குண்ணே. சரு இல்லைண்ணே, 100% சரு இல்லை. நிறைய நல்லிக்காய் மரம் இருக்குது, அந்த மலையேறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படிச்சு இடையில இடையில சாப்பிட்டு போலாம். அங்க பாருங்க, கொத்து கொத்தா இருக்கு. இதுதான் நமக்கு ஃபுட் போதைக்கு. அவங்க பாம்பா இல்லையா அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நாய் போகுது பட்டி. அது காட்டு நாய், மலை நாய். நாய் வந்து இவ்வளவு ஹைட்ல வருது, அது ட்ரோன் கடிச்சு தூக்கிட்டு போயிட போனாலும் வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தேடி இருக்கோம். ஒவ்வொரு ஆள் ஷிஃப்ட் போட்டு அப்படி தேடிட்டே இருக்கோம். காய்ஸ், நம்ம இப்போ கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஆகிட்டு, ஆனால் ஒரு 5 hours நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தேடிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஐட்டமும் இல்லை, அது கனெக்ட் பண்ண ஃபோனும் இல்லை கையில் இப்போ. ஸோ ஆல்ரெடி ட்ரோன்லேயும் பேட்டரி வீக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப ஒரு ரிஸ்க்கான இது. இருந்தாலும் GPS லொக்கேஷன் வச்சும், நாங்கள் கம்பு இதெல்லாம் வச்சும் ஃபுல்லாக அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே அலசி தேடிட்டோம். மலையில் கிட்டத்தட்ட அவங்க விழுந்துன்னு சொல்ல அந்த ஏரியாவில், ஆனால் வந்து கண்டுபிடிக்க முடியலை. இப்போ வெயில் வேறு சூழ்நிலை, நினைவிலே இல்லாமல் அடிச்சிட்ருக்கு. அதனால் பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி இறங்கி போயிட்டுருக்கோம். 1.5 lakh ரூபா சுவாகா.